நெக்ஸ்ட்டு பாருங்க ஸ்டூடண்ட் ரிசல்ட்ஸ் டேபிள்னுடைய பிஓ ரெடி பண்ணுறோம் ஸோ ஒரு ரோல் நம்பரை கன்ஸ்ட்ரக்டரில் வாங்கிட்டு தென் ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷனை புல் பண்ணணும் ஒரு எம்டி டேட்டா டேபிள் நம்ம வாங்கணும் எதுக்காக அப்படின்னா எக்ஸல் டேபிளில் இருந்து எக்ஸல் ஃபைலில் இருந்து நம்ம அதில் இருக்கிற ரெக்கார்ட்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு டேட்டா டேபிளில் தான் புஷ் பண்ணி அதை கிரிட்வியூக்கு பைன் பண்ணி காட்டுவோம் அவங்க ஓகே பண்ணாங்கன்னா அதை அப்படியே கொண்டு போய் அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் எம்டி ஸ்ட்ரக்சரை ரிட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும் அதே மாதிரி ஸ்டூடெண்டினுடைய லிஸ்ட்டு வியூ காட்டுறோம் ஸோ அப்போது எல்லா ரெக்கார்டையும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு மெத்தட் போடணும் அதே மாதிரி இன்லைன் எடிட்டிங் ப்ரொவிஷன் கொடுக்குறோம் அப்போது இன்லைன் எடிட் பண்ணி சேவ்னு அப்டேட்னு கொடுக்கும்போது அந்த ஒரு ரெக்கார்டை மட்டும் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் போடணும் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்னொரு கிளாஸ் சிஏல ஸ்டூடெண்ட் ரிசல்ட்ஸ் ரெடி பண்ண போகிறீங்க அதில் பாருங்கள் மறுபடியும் அங்கே என்னென்ன ஃபீல்டு இருந்ததோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ப்ராப்பர்ட்டியை பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இங்கே போடுறீங்க தென் டிபி சர்வீஸை இனிஷியலைஸ் பண்ணுறீங்க டெஸ்ட்ரக்டரில் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் டெஸ்ட்ராய் பண்ண போகிறோம் தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரோல் நம்பர் கொடுத்தாங்கன்னா ரோல் நம்பரை பேஸ் பண்ணி ஃபேச் பண்ணி தென் இந்த ரெக்கார்டை ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூஸை நம்ம பாப்புலேட் பண்ணுறோம் அது இங்கே பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த கிளாஸ்லையே எனக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ரிசல்ட்டு டிஸ்பிளே ஆகணுமோ அதுக்குண்டான டேபிளை நான் இங்கேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்காக ரிட்டன் பண்ணுறதுக்கு உண்டான கோடிங் போடுறேன் அதுக்கு என்ன பண்ணுறேன் ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் எடுத்துக்கிறோம் ஸ்ட்ரிங் பில்டரில் ரெக்கார்டு ஃபவுண்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறோம் ஸோ இந்த டேபிள் தென் கேப்ஷன் பாருங்க தென் அதுக்கப்புறம் ரோல் நம்பர் தென் நேம் டிஸ்பிளே பண்ணுறோம் தென் சப்ஜெக்டு மார்க்கு ரெண்டு காலம் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் நேம் தமிழ் அதனுடைய மார்க்கு இங்கிலீஷினுடைய மார்க்கு மேத்ஸினுடைய மார்க்கு சயின்ஸினுடைய மார்க்கு சோசியல் சயின்ஸ்னுடைய மார்க்கு டோட்டல் மார்க்கு அவ்வளோதான் டேபிள் வந்து க்ளோஸ் ஆகுதுங்க சப்போஸ் ரெக்கார்டு இல்லைனா இன் ரோல் நம்பர் ப்ளீஸ் வெரிஃபை அகைன்னு கொடுத்துட்டு இதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் இதுக்கு பேர் ஹெச்டிஎம்எல் ரிசல்ட்னு கொடுக்குறோம் பாருங்கள் அப்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது எக்ஸல் இருந்து மல்டிப்புள் ரெக்கார்ட்ஸ் எடுத்து அதை டேட்டா டேபிளில் பாப்புலேட் பண்ணும்போது நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி தான் நான் அந்த ரெக்கார்டை அப்டேட் பண்ணணும் அதுக்காக அப்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கெட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சர் எக்ஸல் ஃபைலருந்து எம்டி ரெக்கார்ட் செட்டை டே டேட்டா டேபிள் இங்கேருந்து வாங்கி ஒவ்வொரு ரோவாக இன்சர்ட் பண்ணும் அதனால் என்ன பண்ணுறோம் ஸ்டூடெண்ட் ஐடி நாட் ஈக்குவல்ஸ் மைனஸ் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம் ஸோ அப்போ என்னாகும் வேர் ஒன் ஈக்குவல்ஸ் ஜீரோன்னு கொடுக்கலாம் ஸோ இப்படி கொடுத்தோன்னா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் ஏன்னா ஃபீல்டுனுடைய இன்ஃபர்மேஷன் எடுக்க வேண்டியதே இல்லை இது ஃபால்ஸு அப்போ ஆட்டோமேட்டிக்காக எம்டி ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு தான் வரும் ஸோ இந்த மாதிரி எம்டி டேட்டா டேபிளை ரிட்டன் பண்ணுறதுக்கு ஒரு கோடிங் ஸ்டூடண்ட் லிஸ்டிங்க்குலாம் பார்த்திங்கன்னா எல்லா ரெக்கார்டையும் எடுக்கணும் ஸோ அதனால் அதுக்குண்டான ஒரு மெத்தடு தென் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை அப்டேட் பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியில் நான் வேணுங்கிற வேல்யூலாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அப்டேட் ஸ்டூடெண்ட்டுன்னு கூப்பிட்டேன் அப்படின்னா அப்டேட் கமேண்டை ரன் பண்ணி இங்க பராமீட்டர் ஃபில் பண்ணி அப்டேட் பண்ணுறதுக்கு உண்டான கோடிங்கை இங்கே போடுறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு பிஓவை ஸ்டூடெண்ட்ஸுனுடைய பிஓவை ரெடி பண்ணுறீங்க ஸோ இப்போது நீங்கள் ரெடி பண்ணுறது மட்டும் இல்லை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டெஸ்ட் ப்ராஜெக்ட் போட்டு அந்த ஒவ்வொரு நீங்கள் பண்ண ஒவ்வொரு மெத்தட்லையும் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணணும் இந்த ரெண்டு ப்ரா ப்ராசஸையும் நீங்கள் முடிச்சுட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வரீங்க சரிங்களா